வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள் இன்றைய மக்கள் பெரிதும் விரும்புவது பணம் பே புகழ் இவற்றை தாண்டி அவர்களுக்கு தேவைப்படுவது நோயற்ற வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வை அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களது இல்லம் நாடி நமது நலமாய் வாழ தமிழ் மருத்துவத்தின் மகத்துவம் தெரியாத மக்கள் மேல்நாட்டு மருத்துவத்துடன் அதனை ஒப்பிட்டு கேலி பேசுகின்றனர் பண்டைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் தாங்கள் அடைந்த அனுபவங்களை எல்லாம் பாடல்கள் மூலம் உள்ளடக்கி அதன் வழியே கருத்துக்களாய்ச் சொல்ல முனைந்துள்ளனர் அவர்கள் நோய்களை குணப்படுத்த இயற்கையுடன் மட்டுமே கைகோர்த்தனர் அதனால்தான் பார்வைக்கு பை போன்று இருக்கும் அவரை விதையை சிறுநீர் அமைப்பை போக்கும் அரும் மருந்து என்றனர் அதேபோல் எள்ளு உயிரின வளர்ச்சிக்கும் நெல்லிக்காய் கண் நோய்க்கும் அக்ரூட் மூளையின் வளர்ச்சிக்கும் சிறந்தது என்றனர் தற்காலத்தில் பயன்படுத்தி வரும் காப்பியங்களில் கூட தமிழ் மருத்துவத்தின் சுவடுகள் ஏராளமாக உள்ளன தமிழ் மருத்துவத்தை உருவாக்கியவர்கள் தமிழ் பேரறிஞர்கள் ஆவர் இவர்கள் சங்கம் அருவிய காலத்தில் வானியலிலும் மருத்துவத்திலும் சிறந்து விளங்கி மக்களுக்கான நோய் தீர்க்கும் முறையை உருவாக்கினார்கள் அதன்படி தமிழகத்தின் தென்பகுதி சிந்தாமணி மருத்துவமாகவும் வடபகுதியில் சித்த மருத்துவமாகவும் அது விளங்கியுள்ளது உங்களின் நலன் காக்கும் நிகழ்ச்சி நலமை வாழ நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்காக ஸ்ரீ மாயா ஹெர்வல்ஸ் மருத்துவர் திரு உலகநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் அதாவது இயற்கை வைத்தியம் அப்படின்றது இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த இயற்கை வைத்தியம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளும் அவங்க மனசுல இருக்கு கண்டிப்பாக அந்த கேள்விகளை போக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏன்னா மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள நேரடியாக சந்திச்சு அவங்க மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கான நேரம் வந்து இன்றைக்கி குறைவாக இருக்குது இந்த நிகழ்ச்சி அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் வந்து ஒரு விடையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதல் கேள்வி அப்படின்றது இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை எதிர்கால இளைஞர்கள் தகுதி இழப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதற்கான காரணம் அப்படின்றது மது மது அதை வெளிநாடுகளில் ஒரு மதுவை விற்பனை செய்யும்போது இந்த மதுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மதுவில் பார்த்திங்கன்னா என்ன கலந்துருக்குது அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதை அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியல அதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த இயற்கை வைத்தியத்தில் இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து அவங்களுக்கு கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மது வந்து அந்த காலத்திலேருந்தே இருக்குது இல்லை ராஜா காலங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ம முதியோர்கள் காலத்திலேருந்து இப்போ மூதாதையர்கள் காலத்திலருந்து கூட அந்த குடி குடிப்பழக்கம்ன்றதை விட மது அப்படின்றது உடலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு மதுவாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மது விற்பனை அந்த மது விற்பனைன்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா மது உடல்

அரிசியிலருந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில பானங்கள்லாம் தயாரித்து உடல் கேடு விளைவிக்காத அளவுக்கு உடல் வலிமைக்காக அவங்க அந்த மாதிரி மதுபானங்கள் தயாரிக்கிறாங்க இன்றைக்கி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியாபார யுத்தின்னு தான் சொல்லணும் அந்த வியாபாரத்தை நான் ஜெயிக்கணும் அதுக்கு நான் எப்படி வேணாலும் இன்றைக்கி மருந்தோ இல்லை ஒரு இது மாதிரி ஒரு எந்த ஒரு வாழ்கைகால் கண்டன்ட்டு எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு வியாபார யுத்தியை கடைப்பிடிச்சி நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணுறாங்களோ ஒழிய இது போய் கேடு விளைவிக்குமா விளைவிக்காதா அப்படின்றத எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு இதாக தான் நமக்கு அனுபவிச்சுட்ருக்கோம் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி அதனால தான் நம்ம சொல்ல வர்றோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது கூட தன்னுடைய சுயமாக நம்ம அதை யோசித்து சிந்தித்து அதை நம்ம சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லும்போது தான் அதில் அந்த நோய்கள்லேருந்து விடுபட முடியுமே ஒழிய ஒருத்தர் சொல்லக்கூடிய அட்வைஸ்லேயோ இல்லை மற்றதலையோ எதுவுமே உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பொருளும் விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த டைரக்ஷன் அந்த ஹவு டு யூசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயே பார்த்தீங்கன்னா இது கேடு விளைவிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நிறைய இன்றைக்கி நம்ம உபயோகத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லப்போனால் ஒரு டால்கம் பவுடர் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நம்ம அந்த டால்கம் பவுடரை உபயோகப்படுத்துகிறோம் அதில் நீங்கள் வார்னிங்னு போட்டிருப்பாங்க குழந்தைகள் அருகாமையில் கொண்டு போகாதீங்க அது சுவாசம் ஏற்படுத்ததுன்னா உயிருக்கு கேடு விலைக்குன்னு போட்டிருப்பாங்க நம்ம அதை எடுத்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி அந்த குழந்தைய ஆரம்பத்துலேயே அந்த குழந்தைய ஒரு ஆழ்காலினுடைய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் நீங்கள் குடித்தா மட்டும்தான் ஆல்கஹால் கிடையாது அந்த சுவாசம் ஒரு ஆல்கஹால் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சின்ன ஒரு காஃப் சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு குடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் ஒரு ஆழ்கால் வலிமை அந்த ஒரு நிவாரணம் கிடையாது அந்த ஆல்கஹால் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆழ்நிலை தியானம் ஆழ்நிலை தூக்கத்தில் அந்த குழந்தைகள் தள்ளப்பட்டு அந்த சற்றின் பீரியட் வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த வியாதியில இருந்து வெளியில வராத அளவுக்கு அது பாதுகாக்குது இப்ப நீங்க சொன்னது மாதிரி மதுவுல வந்து அடிமையானது அப்படின்னு சொன்னா இது மதுவுக்கு மருந்து இருக்கா அப்படின்னா மருந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த மது உள்ள எடுக்கும்போது அந்த ஆள்களால் உடலில் பாதிக்கப்பட்ட கழிவுகளை வெளியேற்றி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப் அந்த கான்சென்ட்ரேட் பவர் கொடுக்கணும் அந்த பிரைனுக்கு அவங்களுக்கு இது வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நம்மளோட இயற்கையான சில மருந்துகள் உள்ள கொடுக்கும்போது கண்டிப்பாக நாளடைவில் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான நூறு சதவீதம் உத்தரவாதத்துடன் அதை நம்மளால் செய்ய முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த கவுன்சிலிங் அப்படின்னும்போது தான் நான் ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் சிறு மூளை பெருமூளை இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட அன்றாட நிகழ்வுகளை பெருமூளை எடுத்துக்கொண்டு முக்கியமான நிகழ்வுகளை வந்து பெருமூலையில சேர்த்து அப்படி சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மது அதாவது நமக்கு வந்து அந்த நேரம் வரும்போது நம்ம வேணாம் நினைச்சாலும் அந்த சிறு முறை நமக்கு ஞாபகப்படுத்தி குடிக்க வைக்கிறது தான் குடி பழக்கத்துக்கு அவங்க அடிமை அடிமையாகிறது அப்ப அந்த சைக்காலஜிக்கலான ஒரு விஷயங்கள் மூலமாக நம்ம இயற்கை வைத்தியம் மூலமா அவங்களை வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த மருந்துடைய பக்க விளைவு ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் வந்து பக்க விளைவு அப்படின்னு ஒன்னு இருக்கு நம்ம இயற்கை மருத்துவம் அப்படின்றதுலயும் பக்க விளைவு இருக்கா நம்ம இந்த மருந்தை பத்தி சொல்லுங்க நம்ம இது மருந்துன்னு சொல்றத விட ஒரு உணவுனே நம்ம சொல்லலாம் இப்ப நாங்க ஒரு ஒரு பவுடர் ரெடி பண்ணிருக்கோம் அடிக்குவிட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிருக்கோம் மதுவையும் குடி மருந்தையும் குடி அந்த கான்செப்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மது உள்ள போனது விளைவுகள் அவங்களுடைய தாக்கத்தை உண்டு பண்ணும்போது இந்த தாக்கத்தை படிப்படியாக இந்த மருந்து போய் குறைச்சிக்கிட்டே வரும் ஸோ இவங்க உள்ள போன ஆள்கள் அன்னைக்கே அதை டிடாக்ஸ் பண்ணி இந்த மருந்து வெளியில் அனுப்பிச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பெருமூளை சிறுமொழியில் சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு நாளடைவில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மருந்து உணவு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மதுவில் இருக்கிறவங்கள உடனடியாக நம்ம வந்து வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான சூழல் ஏன்னால் அவங்க அதை பதிய வச்சு பதிய வச்சு இதை குடித்தாதான் இன்றைக்கி அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும் இன்றைக்கி அவங்கள உடனே நீ சொன்னால் அவங்களுக்கு வந்து ஷிவரிங் கை ஷிவரிங் வர ஆரம்பிக்கும் ஒரு கால் கை கால் நடுக்கம் அவருடைய தன அடுத்த வேலையை செய்ய முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி மனிதர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களை படிப்படியாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக இதுலருந்து ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கும் நம்ம இயற்கை வைத்தியம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கு இன்னொன்று என்னன்னா இந்த மது குடிக்கிறவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு இதை நான் வந்து தெரிஞ்சே கொடுக்கணும்னு சொல்றேன் அதுக்காக தான் நீங்க மதுவையும் கொடி மருந்தையும் மருந்து உணவையும் கொடி அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்களே எடுத்துக்கணும் இப்போ இன்றைக்கி பாருங்கள் காலையில் எழுந்திரிப்பாங்க வேலை பார்ப்பாங்க ஈவினிங் ஆனால் இல்லை ஆனால் அந்த ட்ரிங்க்ஸ் உள்ளே தான் அவங்களால ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் இருப்பாங்க அதுக்கப்புறம் குடிச்சி முடிச்சு இது ஏன் குடிச்சோம் அப்படின்ற ஒரு நிலவையும் உருவாக்கும் திருப்பி அதே அந்த டைம் டூரேஷன் வரும்போது இது உள்ளே போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த நினைவுகள் கண்டிப்பாக படிப்படியாக குறைக்க முடியும் ஒரு மாதத்தில் முப்பது நாளைக்கு எடுக்கிறவங்க ஒரு அடுத்த மாதத்தில் ஒரு இருபது நாள் எடுப்பாங்க அப்புறம் பத்து நாள் எடுப்பாங்க அவங்களே குறைக்கணும் உங்களை குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தரமாக விடுவிக்க வந்துவிட்டது அடிக்யூட் தமிழ் மருத்துவ முறைப்படி உருவாக்கப்பட்ட அடிக்யூட் குடியின் பக்கம் செல்லும் உங்கள் எண்ணத்தை குடிப்பழக்கத்திலிருந்து உங்களை முழுமையாக மீட்டெடுக்கிறது அடிக்யூட்டை உடனே பெற தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மாயா ஹெர்பல்ஸ் அலைபேசி இலக்க எண்கள் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மற்றொரு எண் ஏழு எட்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து இப்போ இயற்கை மருத்துவத்தில் வந்து இயற்கையான உணவுகள் நம்ம ஆரம்பத்துலேருந்து குழந்தைகள் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கும் நீங்கள் ஒரு பானம் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்து ஒரு இயற்கையான உணவை நமக்கு யாரும் எடுக்க முடியாத சூழல் தள்ளப்பட்டிருக்கோம் அது மாதிரி பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே குழந்தைகள் கொண்டு ஸ்கூலில் வந்து அடாப்ட் பண்ணிடுறோம் அந்த குழந்தைகள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மணிக்கெல்லாம் ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து இருந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி உருவாகிடுக்கு ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஒன்பது மணி தான் இருந்து கிளம்புவாங்க அந்த அரை மணி நேரத்தில் அந்த ஸ்கூலில் போய் ரீச் ஆவாங்க அந்த டென் டூ ஃபைவ் இல்லை டென் டு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி தான் அப்போல்லாம் வந்து ஸ்கூல்லலாம் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் ஒரு கட்டாய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு இதெல்லாம் வந்து எஜுகேஷனில் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு தள்ளப்பட்டாச்சு அதனால் குழந்தைங்களை கொண்டு நம்ம ரெண்டு வயசு ரெண்டரை வயசுலேயே குழந்தைங்களை கொண்டு ஸ்கூலில் சேர்க்கும்போது காலையில் அந்த உணவு வந்து எந்த உணவையும் கொடுக்க முடியாத லெவலுக்கு இன்றைக்கி போயிடுச்சு ஏன்னால் காலையில் செரிமானம் குழந்தை எழுந்துருக்கிறதே லேட்டாக எழுதுகிறேன் உடனே குளிப்பாட்டிட்டு அவங்கள அனுப்பும்போது அவங்களுக்கு அந்த பசித்தன்மையை வந்துடுவாங்க எதையோ ஒரு கப் மில்க்கு அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க அந்த பால் கூட இன்னைக்கு ஜெர்சி மாடுகளால் உருவாக்கப்பட்ட அந்த இயற்கை செயற்கையால் உருவாக்கப்பட்ட பால் தான் நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் இந்த பழைய காலத்து அரிசிகள் நம்ம தானியங்கள் முளைக்கட்ட வச்ச தானியங்கள் அந்த மாதிரி வந்து அரிசிகள் ஒரு பதினெட்டு வகையான ஒரு தானியங்கள் நம்ம கலந்து ஒரு பவுடர் ஒரு கஞ்சி பவுடராக கலந்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம் பணங்கள் கண்டு பனைவெல்லம் நம்ம சேர்க்க சொல்கிறோம் அப்படி சேர்க்கும் போது இதில் உள்ள அந்த விட்டமின் கண்டென்ட்டு அந்த பனைவெல்லம் பணங்கள் கண்டு சேரும்போது அயன் சத்து எல்லாமே ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு நாள் முழுவதும் தேவைப்படக்கூடிய கலோரிஸ் இந்த வானத்தில் இருக்குது அதனால் தான் கஞ்சியாக கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எடுத்தோன்னே அந்த குழந்தைங்களை ஒரு டம்ளர் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகிட்டு வரும்போது அந்த குழந்தைகள் நிறைய இருக்காங்க இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் பேரண்ட்லாம் வாங்கி

நீங்க சொன்ன மாதிரியே எப்படி வந்து நம்ம சுகருக்கு வந்து பணக்கார வியாதின்னு சொன்னோமோ பீஜிங் அப்படின்றது பணக்கார வியாதியா இருந்தது இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து முதியவர் வரைக்கும் இதனால பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிராய்ட்ஸ் கண்டிப்பாக அந்த சிரைட்ஸ் என்ன பண்ணுது உடலில் போய் வே வேறு விதமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுது சில பேர் வந்து மாத்திரை எடுக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து பஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது காற்று வழியாக உள்ளார போயிட்டு திருப்பி காற்று வழியாக வெளியில் வந்து சொல்கிறாங்க இப்படி இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது இயற்கை வைத்தியத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி கரு தரிப்பதற்கு முன்னாடி அந்த கருத்தரித்தவர்கள் அந்த கருத்தரித்த தரித்த பெண்மணி வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்ல ஒரு உணவாக எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த குழந்தையாக பிறக்கும் இவங்க எடுத்தோனையே தொட்டதுக்கெல்லாம் எதெல்லாம் இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய உணவுகளில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்கும் ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரை எடுத்து எடுத்து அதை உள்ளே பழ பழகி வரும்போது அந்த குழந்தையும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அற்ற குழந்தையாக தான் அது வெளியில் வருது அது வெளியில் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்து இந்த மருந்துகள்லேயே அந்த குழந்தையும் ஆட்கொண்டு ஆட்கொள்கிறாங்க இப்போ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை கரு தரித்தவுடன் அவங்க வந்து ஃபோலிக் அமிலம் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க அந்த ஃபோலிக் அமிலம் பற்றாக்குறைகள்ல அது இருக்கு அது கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கும்போது நார்மல் டெலிவரி ஆகும் இல்லை டெலிவரிக்கு தேவையானது அந்த அமிலம் தான் இருக்கணும் அப்படிம்பாங்க நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலில் அப்பேற்பட்ட ஒரு அபரீதமான ஒரு ஃபோலிக் அமிலம் இருக்கு இன்னைக்கு வேர்க்கடலையே எல்லாரும் மறந்துட்டாங்க வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும் பித்தம் அதிகரிக்கும் தலை சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நல்லா பாருங்கள் ஃபாரின்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய சாக்லேட்ஸில் ஒரு ஒன்ஸ் ஒரு ஒரு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து பாதாம் இருக்கும் பிஸ்தா இருக்கும் அக்ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வேர்க்கடலை கொண்ட சாக்லேட் அப்படின்னு அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க சோ அதுல நீங்க பார்க்க போனீங்கன்னா வேர்க்கடலை நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு வேர்க்கடலை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த நிலை வரும்போது இல்லை சாயந்தரம் ஒரு வேர்க்கடலை ஒரு சுண்டல் எடுத்து சாப்பிடுவாங்க அதுல அவ்வளவு உங்களுக்கு ஒரு சத்துக்கள் கிடைக்கும் அது இன்னும் முளைக்கட்டை வச்சு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு தான் இருக்கும் சோ அதுக்காக தான் நான் கூட அந்த முதல் அந்த சொன்ன அந்த ஆர்கானிக் சூப்பில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை அந்த முளைக்கட்டின தானியங்களை அதில் சேர்க்குறோம் இப்படி அந்த உணவுகள் எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வரும் அந்த குழந்தை வீசிங் ஆஸ்மா சைனஸ்டிக் இதில் எதுலேயுமே ஆள்படாத ஒரு ஒரு குழந்தையாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த தாய்மார் பெற்ற குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கும்போது இந்த குழந்தையும் அதுக்கு தள்ளப்படுறாங்க மண் வளமாக இருந்தால் அதில் வளரும் வளமாக வளரும் காய் கனிகள் எல்லாமே ஒரு வளமான ஒரு நல்ல ஒரு தானியமாக எடுக்க முடியும் நம்ம வந்து பேறு காலத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் அதுவும் இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளுக்கும் அது கிடைக்கும் அதாவது ஃபோலிக் ஆசிட் அப்படின்றத நம்ம தரிக்கும் போது மட்டுமே இல்லை கருத்தரிப்பதற்கு முன்னாடியிலேருந்தே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்றோம் அதுக்கு ஐயா சொன்ன மாதிரி நம்ம வேர்க்கடலை அப்படி எடுக்கும்போது அதுலேயும் இயற்கையான ஃபோலிக் ஆசிட் இருக்குது அது இல்லாமல் தாய் நல்ல பலமாக இருந்தால் பெருக்கக்கூடிய அதுக்கு பல வருது நான் சொல்றேன் தாய் பெற்ற தாய் ஒரு கருதரித்த தாய்மார்கள் நாங்கள் வந்து ஒரு சௌபாக்கிய சுண்டிலேகன்னு ஒன்னு பண்றோம் அந்த கருதரித்த மூன்றாவது மாதத்துல இருந்து அந்த பெண்மணி அதை சாப்பிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் குழந்தை பிறக்கும் ஏன்னா அதனுடைய ஃபோலிக் ஆசிடோட தன்மையை குழந்தையை வெளிதாக வெளியில் கொண்டு வருவதற்கான தன்மையை கொடுக்காதான் ஃபோலிக் ஆசிட் அப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் சத்துள்ள காய்கள்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி சவுச்சவு பூசணிக்காய் சுரக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிக்கும்னு அந்த பெண்மணிகள் ஒதுக்கி வரும்போது அதோட கிடைக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரத்தில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த குழந்தை க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிடுது அதனால தான் அந்த நீர் பற்றாக்குறை ஏன்னா நான் அப்பயே நான் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய உடல் வந்து எழுபது சதவீதம் நீரால் அமைக்கப்பட்டது நீர்ச்சத்து குறைபாடுகள் வரக்கூடிய அந்த குழந்தை உஷ்பத்தம் அதிகரிக்கும் போது அந்த வெப்ப மண்டலத்தினால் அவர்களுக்கு அந்த சைனஸ் வீசிங் ஆஸ்மா இந்த இந்த குழந்தைகள் தள்ளப்படுறாங்க லேகியம் லேகியம் வந்து நம்ம அந்த சௌபாக்கி சுண்டி லேகியம் என்றது என்பது என்னன்னா இந்த குழந்தை பெற்ற தாய்மல் அதுக்கு தேட சத்துக்களுக்காக நம்ம அந்த சௌபாக்கிய சுண்டி லேகியம் கொடுக்குறோம் குழந்தைய நார்மல் டெலிவரி ஆகும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வீக்னஸ் இல்லாமல் நல்ல பால் சுரக்கிறதுக்கு அந்த லேகியம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கலாம் வீசிங் ஆஸ்மாஸ் சைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு கபல் லேகியம் அப்படின்னு ஒரு லேகியம் கொடுக்குறோம் அதை செக் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கடுகளவு கொடுத்தாவே அந்த குழந்தைங்களுக்கு அதுலேருந்து வீட்டு கொண்டுட்டு வந்துடலாம் அதுக்காக நம்ம எடுத்தோட அந்த ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள காஃப் சிறப்பை நம்ம கொடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கே காரணம் இன்றைக்கி பெரியவர்கள் மதுவில் அடிமையாக இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் குழந்தை பருவத்திலேயே மதுவுக்கு அடிமையாகிடுறாங்க கண்டிப்பா சரி அப்ப அந்த கடுகளவு ஒரு மருந்து வந்து ஒரு குழந்தையோட வீசிங் வந்து சரி பண்ணிடும் இருந்து நிறைய குழந்தைகள நான் வந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம கர்ப்பத்தை கோளாறு முறையற்ற மாதவிடாய் பிரச்சனைகளை குணப்படுத்தி குழந்தை பாக்கியம் செய்யும் அற்புத மருந்து மாயன் கோல்டு மருந்துகளுக்கு அடிமையாகாமல் இயற்கையில் அமைந்திருக்கும் இலை தலைகளோடு உருவான மாயன் கோல்டை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள் தாய்மையை கொண்டாடுங்கள் மாயன் கோல்டை நீங்கள் உடனே பெற தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மாயா ஹெர்மல்ஸ் செல் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மற்றொரு எண் ஏழு எட்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து ஆறு 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 இன்னொரு முக்கியமான பிரச்சனை நிறைய பேர் எதிர்கொள்றது அப்படின்றது சூரியாசிஸ் இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து அதிகமாக வராமல் நம்ம தடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இயற்கை வைத்தியத்தில் நிறைய வியாதிகளுக்கு நிரந்தரமான தீர்வு தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுரியாசீஸுக்கு இயற்கை வைத்தியத்தில் நிரந்தரமான தீர்வு இருக்கா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகள் தரீங்க இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு அதிவேக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து சுகாதாரமற்ற ஒரு சூழல் இன்றைக்கி வந்து சாப்பாடு உணவுகள்லேருந்து விலகி ஏற்றக்கூடிய கழிவுகள் வந்து சரியாக அவங்களுடைய கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய அளவில் மாட்டிகிட்டு இருக்கும் தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது இது வந்து என்னென்னா தன்னுடைய சுரக்கக்கூடிய சுரப்பிகள் தோல் மூலிமா வெளியேற்றணும் அது வெளியேற்றாத ஒரு சூழல் உள் வரும்போது உள்ளடங்கியே அந்த கழிவுகள் போது இது தோல் மூலியமாக அடுத்தது இந்த மாதிரி ஒரு சொரிய அரிப்புகள் தன்மையில் ஃபஸ்ட்டு வருது ஃபஸ்ட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரிச்சுங்கன்னா சொரிஞ்சாங்கன்னா ரெட்டிஷ்ஷாக மாறும் ஒரு தடிப்பாக மாற ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து தலையில் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி பொடுகின்ற மாதிரி ஒரு ஆரம்பமாகும் அப்புறம் காதில் இருந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பவுடராக கொட்டுறது மாதிரி இருக்கும் கண்கள் பருவத்திலலாம் சில பேருக்கு வந்து வரும் இந்த மாதிரி இந்த மார்பக பகுதியில் நடுப்பகுதியில் சில பேருக்கு வந்து இந்த அரிப்புகள் ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே குறைஞ்சதுன்னா நமக்கு நேவல் தொப்புளுக்கு பகுதியில் அரிப்பு வரும் அப்புறம் அந்த ஜட்டி போடக்கூடிய இடத்துல அந்த சைடில் எல்லாமே சில பேருக்கு அரிப்பு வரும் அதோட படக்ஸில் பேக் சைடில் அரிப்புகள் வரும் கீழே வரைக்கும் எக்ஸிமா இது மாதிரி தொண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற விதத்தை நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டாக பண்ணியாச்சுன்னா முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் ஒரு நாள் பட்ட ஒரு தோல்வியாதியாக இருந்தால் சில காலங்கள் நீண்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு அது போகணும் பட் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கும் அது முழுமையாக குணப்படுத்துறதுக்கும் அற்புதமான மருந்துகள் நம்மிடம் இருக்கின்றது சரி இயற்கை வைத்தியம் அப்படின்றதோடைய சுருக்கம் சொல்லுங்கள் அதாவது இதனுடைய மருந்து ஏன்னா ஒ ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஒரு மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே இணையதளத்தில் போய் அதனுடைய உருவாக்கம் எப்படி அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி அதனுடைய பலன் எப்படி அப்படின்றத வந்து பார்க்கறாங்க இயற்கை வைத்தியத்தில் இருக்கக்கூடிய மருந்தை பற்றி சொல்லுங்கள் வேற என்னென்ன விஷயங்களுக்கெல்லாமும் மருந்து கொடுக்குறீங்க இப்போ இயற்கை வைத்தியத்தில் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி தேடல் அப்படின்னு போகும்போது வெப்சைட்லாம் இருக்கலாம் இல்லை யூடியூப்ல போய் எல்லாம் பார்க்குறாங்க நம்மளுடைய பாட்டிமார் காலத்தில் எந்த வெப்சைட் இருந்துச்சு எந்த யூடியூப் இருந்தது ஒரு ஃபோன் தொலைபேசி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கால் பண்ணி பேசும்போது ட்ரங்க் கால் சொல்லுவாங்க புக் பண்ணி தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலில் இருந்தோம் அது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து அது படிப்படியாக நம்ம மாறி வந்தோம் அப்போ நம்ம மூதாதையர்கள் வந்து எந்த விதமான படிப்பு அறிவு இல்லாமல் தன்னுடைய சுய சிந்தனை மூலியமாக ஒவ்வொரு மூலிகையும் இதுக்காக படைக்கப்பட்டது ஒரு உணவு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வச்ச சாம்பார் காலையில் வச்சாங்கன்னா மூணு நாளைக்கு அதை சுண்டை வச்சு சட்டியில் சுண்டை வச்சு சுண்டை வச்சு அந்த பழைய உணவோடு சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி வந்து கெட்டுப்போகாமல் இருந்த ஒரு காலம் அது

வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்னைக்கு நடந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வீட்ல இருந்து இறங்கின உடனே பைக்ல போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதுகு எலும்பு அத பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்த உடனே நீங்க படி ஏறக்கூடாது நடக்க கூடாது உட்கார கூடாது கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நடைமுறை வா வாழ்க்கையில் வந்து சாதிமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு இயற்கை வைத்தியத்தில் வந்து என்ன மாதிரி நம்ம மருந்துகள் தருங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லம்பார்டு டிஸ்க் பல்ஜு சர்வைக்கல் போன் டிஸ்க் தேய்மானம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்குது அதுக்கு மெயின் வந்து முக்கியமான காரணம் என்னுடைய உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணம்னு சொல்கிறத விட கான்ஸ்டிபேஷன் இந்த வயிறில் வரக்கூடிய கோளாறு வயிறுடைய சிக்கல்கள் தான் இந்த பின்புறம் முதுகுகள் தண்டு வடத்தை தாக்க தாக்குறது இப்போ நான் முத சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வைக்கல்லில் ஏழு போன் சர்வைக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த போன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான புடிமானம்லாம் சதையோடு ஜாயின் பண்ணி தான் அந்த சர்வைக்கல் இருக்கும் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா அடுத்தப்பில் வந்து எலும்பு கூடு நம்மளுடைய பேக் சைடு எலும்பு கூடு தொராசிக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பன்னெண்டு வகையான எலும்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா இடுப்பு எலும்பு அந்த இடுப்பு எலும்பு வந்து ஐந்து வகையான இடுப்பு எலும்பு அது லம்பாடு எல் எல் ஒன் எல் டூ அந்த மாதிரி டிஸ்க்ளே எல் ஃபைவ் வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படாத பொழுது அந்த உடல் தட்பவெப்ப நிலையை அதிகரித்து அந்த பின்புறமாக அந்த வாய்வு அதான் அபான வாய்வுன்னு சொல்லுவாங்க அந்த வாய்வு பின்புறமாக தாக்கி அந்த தண்டு வடத்தை பாதிக்கப்படும் போது அங்கே உள்ள குளிர்ந்த நிலை வெப்பமாக்கப்பட்டு அதில் உள்ள அந்த எலும்புகளுக்கு இடையிலுடைய ஜவ்வுகள் விலகி வெளிப்புறமாக தள்ளப்படுவதா டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு அப்படிங்களா அதே மாதிரி அந்த நரம்புகள் அழுத்தப்படும் டிஸ்க் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய விளைவுகள் என்னாகும் அப்படின்னா மேலே 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 அந்த ஆவி மேலே போய் போய் அந்த உஷ்ணம் மேலே போய் அந்த துராசி கெலும்பு பாதிக்கப்பட்டு அடுத்து சர்வைக்கல் போனை பாதிக்கப்பட்டு மேல் தலைப்பகுதியை பாதிக்கப்படுது இப்போ நம்மளுடைய ஒரு தண்ணீர் வைக்கிறோம் கொதிக்க வைக்கிறோம் அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு தட்டை மேலே வச்சு பாருங்க அந்த ஆவி பட்டு திருப்பி நீராக வெளியில் வருதுங்களா அதுதான் சார் சைனஸ் நம்மளுடைய வெப்பத்தால் உள் மேல் நோக்கி போகக்கூடிய அந்த நீரானது தன்னுடைய அந்த சைனஸுடைய கிளாண்டில் பாதிக்கப்பட்டு அதை நீராக வெளியில் வருதுதான் சளியாகவும் நீராகவும் வெளியில் வருது ஸோ அப்போ எங்கே காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வெப்பம் அதிக சூட்டுனால வெப்பச்சலனத்தினால தான் இந்த பிரச்சனைகள் வருது ஸோ அப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுள்ள நம்ம என்ன சொல்கிறோம் உடல் வெப்பத்தை தணிக்க வச்சு அவங்களுக்கு மோஷனை ஃபஸ்ட்டு கிளியராக வெளியில் அனுப்புறது மாதிரி மருந்துகள் கொடுத்து நார்மலான ஒரு உணவுகள் இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட உணவுகள் கிழங்குகள் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி பண்ணும்போது முழுமையான தீர்வு அவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ பைக் ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்ல தேவை அது வந்து ஒரு தீர்வு நம்மளாக ஒரு மனசில் பதிய வச்சா இப்போ சொன்ன விஷயம் தான் டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதுதான் இதுதான் நம்ம வண்டி ஓட்டுறதுனால கிடையாது நீங்கள் சார் நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கு நம்ம ஒரு சாக்கப்சர் ரெடி பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளோட உடல் அமைப்பு நீங்கள் எங்கே வேணாலும் ஏறுங்க எங்கே வேணாலும் குதிங்க அது எலும்பு அது பாதுகாத்துக்கும் நம்ம தேவை என நான் அப்பயே நான் சொல்லியிருக்கேன் நோயை நாம் தான் வரவழைக்கிறோம் நோய் உருவாவதில்லை ஆமாம் அப்போ நீங்கள் வந்து இந்த நோய் உருவாவதற்கான காரணம் வந்து சரியான உணவு இல்லாதது அதிகமான உணவு வெப்பமான உணவாக சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சி ஏன்னா கப வாத பித்தம் சொல்லுவோம் வாத பித்த கபம் இந்த மூணையும் சமநிலைப்படுத்தும் போது எந்த நோய் இல்லைன்னு சொல்றோம் கபம் குறைந்து வாதம் அதிகரித்தால் மூட்டு வலி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அது மாதிரி வந்து பித்தம் அதிகரிக்கும் போது சில இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி நோய்கள் நம்ம மாட்டிகிட்டு முடிச்சுட்ருக்கோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறோம் ஒரு குளிர்ச்சியான நேரத்தில் கூட நம்மளுடைய உடல்நிலை பாருங்கள் வெப்பம் குறைச்சி பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் அந்த நைன்டி எயிட் டிகிரியை காமிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வெப்பமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு தான் காமிக்கும் ஏன் நீ அதிகமாக வெப்பம் இருக்கும்போது நூற்றி பத்து நூற்றி இருபதெல்லாம் நம்ம போகிறது இல்லையே ஸோ நம்மளுடைய உடல் கடவுள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்ணூற்றி எட்டு அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னோட உடல் பக்குவப்படுத்திக்கிறது ஸோ நம்மளுடைய உணவையும் நம்ம அழகாக நம்ம மெயின்டெயின் பண்ணி வரும்போது இந்த நிகழ்ச்சி இந்த இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம முழுமையாக கழிவுகளின் முழுமையான வெளியேற்றம் இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்னென்னா அந்த முழுமையாக கழிவு வெளியேற்றி ஒரு குளிர்ந்த நிலையை அவங்களோட உடலில் உருவாக்கணும் அப்படிப்பட்டத மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம கொடுக்கிற மருந்துகள் நம்ம மேல் பூச்சிக்கு ஒரு எண்ணெய் கொடுக்கறோம் அந்த உள்ள எடுக்கக்கூடிய அந்த டிஸ்க் அந்த குளிர்ச்சியான ஒரு இதுக்கு தேவையானதுக்கு ஒரு மருந்து கொடுக்கும்போது ஒரு முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஏனா இதுக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வு சர்ஜரி தீர்வு இல்ல. சர்ஜரி தீர்வு இல்ல. ஏனா நான்னைக்கே நம்மதே சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் அமைப்புகள் அந்த எலும்புகள் ஒவ்வொரு ஜோடிக்கும் மற்ற உள்ளத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி அங்க போய் நீங்க கட் பண்ணீங்கனா அடுத்த கனெக்டிவிட்டி துண்டிக்கப்படும். ஸோ பே கோப்பக்கூடிய அந்த ரூட் வந்து ரூட் ரூட்காஸ் வந்து சரியான முறையில் ஒரு க்ளியர் ஆகாது ஈசி ரன் மூட்டுகளில் உள்ள வீக்கத்தையும் வலியையும் குறைத்து குருத்தெலும்புகளை வலுவாக்கி மூட்டுகளில் உள்ள காயங்களையும் நீக்குகிறது ஈசி ரன்னை பயன்படுத்துங்க உங்க மூட்டுகளுக்கு வலியிலிருந்து விடுதலை கொடுங்க ஈசி ரன்னை உடனே பெற தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மாயா ஹெர்பல்ஸ் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மற்றொரு எண் ஏழு எட்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து ஆறு 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 இதில் முக்கியமாக பாதிக்கக்கூடிய இன்னொரு உறுப்பு அப்படின்னது பித்தப்பை பித்தப்பை பித்தப்பையில் கல் போன்ற விஷயங்கள் பாதிப்புகளும் இருக்குது இதுக்கு நம்ம தீர்வு என்ன நம்ம இயற்கை வைத்தது இப்போ நீங்கள் பித்தப்பையில் உள்ளக்கூடிய க இது ஸ்டோன் ஃபார்மாகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தில் அதை மூலியமே எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து அந்த கல்லீரலுக்கு நம்மளோட கூட உடல் பகுதிக்கு பின்புறமாக சின்னதாக ஒரு கிளாண்டாக இருக்கும் அதுதான் பித்தப்பை அது ஒரு சுரப்பி ஏன்னா கல்லீரல் சுரக்கக்கூடிய சுரப்பியை சேமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இதோடைய வேலை இருக்குது இதில் சேரக்கூடிய கற்களை உடனடியாக குறைக்க முடியாது அது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் படிந்து உள்ள மணல் திட்டு மாதிரி பதி படிஞ்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போய் கரைச்சி வெளியில் கொண்டு வர முடியும் அதை உடனடி தீர்வு கொடுக்க முடியாது ஒரு நீண்ட கால ஒரு இது அதுமாரி கிட்னியில் பாதிக்கக்கூடிய கல்லுகளை உடனடியாக மூன்றே நாட்கள் கிட்னியோட கல்லை குறைக்க முடியும் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி நீங்க சொல்றீங்க இயற்கை வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எடுக்கும் அப்படின் போது மூன்று நாட்கள்ல குறைக்க முடியும் மூன்று நாட்களில் மூன்று நாள் ஆறு வேலையில கிட்னிக்கல்ல கரைக்க முடியும் அத நம்மளே வந்து சுய பரிசோதனை கூட பண்ணிக்கலாம் நீங்க அந்த மருந்து எடுத்து மூணாவது நாள் நீங்க வந்து ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்ல நம்மளோட யூரின் போகக்கூடிய யூரியனை பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல் திட்டு திட்டுக்கெல்லாம் படிஞ்சு நிக்கிறத நீங்களே அதை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கம்ப்ளீட் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது தொடர்பில் கீழே போகக்கூடிய நம்ம தொலைபேசி எண்ணில் நம்ம காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம எங் ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வெள்ளிவாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது குரோமேட்டில் வந்து பார்க்க போகிற பாதையில் எனக்கு கீழே அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது ட்ரிச்சில் ஒரு பிரான்ச் இருக்குது இன்னொன்று வந்து கரூர்லேயும் கோயம்புத்திலையும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேன் அங்கேயிருக்கு வரும்போது அவங்க தொடர்பு கொண்டு எந்த இடத்துல எங்கே இருக்காங்களோ அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம் என்னை நாடி வரலைன்னா கூட ஃபோன்லேயே அவங்கள கேட்கும்போது சில குறைபாடுகள்ன்றதுனா சி மேஜர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருந்துகள் நம்ம கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுத்துடணுமா கண்டிப்பாக ஒரு சராசரி மனிதனாக இந்த கேள்வி ஏற்கனவே வந்து நிறைய ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க உடனடியாக இந்த இயற்கை மருத்துவத்துக்கு மாற முடியுமா நம்ம சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் அப்படின்ற இயற்கை மரு மருந்து உணவு உணவு தான் நம்ம சொல்கிறோம் அந்த மருந்துனே நம்ம சொல்கிறது ஏன்னா நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கலையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டிக்குள் பூண்டு மிளகு சீரகம் சோம்பு கடுகு இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இதனுடைய தாக்கத்திலருந்து நம்ம இதோடைய இதனுடைய பகுதியிலிருந்து நம்ம ஒவ்வொரு மருந்தையும் சேர்க்கிறோம் ஏன்னா சுக்கு மிளகு திப்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று விஷயம் ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்தி ஒரு சமநிலைப்படுத்துகிற அளவுக்கு அந்த மூன்றும் ஒரு உபகரணமாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம மருந்துகள் பண்ணும்போது எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்துகள் எடுத்து அந்த மருந்து வெளியில் வரலாம் எந்தவித பக்க விளைவும் இல்லை இருக்காது கண்டிப்பாக அதை நான் வந்து முழுமையாக வந்து ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் உடனே இயற்கை மருந்துக்கு மாற முடியுமா இயற்கை மருத்துவம் எனக்கு பிடிச்சிருக்கா அதில் வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் உங்கள் எல்லோருடைய மனதிலேயும் அந்த கேள்விக்கு இன்றைய நலமை வாழ நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல ஐயமில்லை எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க அதுக்கு மிக்க நல்லது நன்றி கடைசியா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன மருத்துவால் கைவிடப்பட்ட நோயிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை தேடி வாங்க உங்களுக்கு ஒரு தீர்வு இந்த ஸ்ரீ மாயா ஹர்பல்ஸ்ல கிடைக்கும் என்பதை உத்தரவாதத்துடன் நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன் கண்டிப்பா வணக்கம் வணக்கம்

Hi guys, welcome to my channel. If you like this video, subscribe to my new videos.